அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். ராகுகேது வழிபாடு அவசியமா? ஏன் சார், யாரை பார்த்தாலும் ராகுகேதுகளை பற்றி ஒரே பயந்துக்கிட்டு, ராகுகேதுகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டு, ராகுகேது பயிற்சிக்கெல்லாம் ரொம்ப விழுந்து விழுந்து வணங்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, இந்த ராகுகேது வழிபாடு அவசியமா? ராகுகேதுடைய கான்செப்ட் தான் என்ன, எதுக்கு அவங்கள இவ்வளோ வெயிட்டேஜ் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் இன்றைய பதிவுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கே தெரியும், ராகுகேதுக்கள் அப்படின்னா ரெண்டு பேருமே நிழல் கிரகங்கள் இல்லையா? அப்போ ஒருத்தர் வட துருவம்னா இன்னொருத்தர் தென் துருவம், அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போது இவங்களுக்கு ஏன் இவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்னு கேட்டால், கர்மக்காரகன் சனிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அந்த கர்மக்காரகன் சனியுடைய தூதுவர்கள் தான் இந்த ராகுகேதுக்கள். ஒருத்தருடைய ஜாதகத்தில் பணங்காசு நல்லா இருந்து, இந்த காலகட்டத்தில் பணங்காசு அதிகமாக இருந்து சொத்து சுகத்தோட சௌகரியமாக வாழ்கிறாருன்னா அவருக்கு பூர்வ புண்ணியம் நன்றாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, பூர்வ புண்ணியம் நன்றாக இருந்தாலும் சஞ்சித கர்மா, அனுபவிக்க வேண்டிய கர்மா குறைவாக இருந்தால் தான் யோக பலன் நடக்கும், அது பொதுவான விதி தான். இதை மாற்றி போட்டிங்கன்னா, பூர்வ புண்ணியம் கம்மியாக இருந்து சஞ்சித கர்மா அதிகமாக இருந்தால் என்ன பண்ணும், சனி வந்து அவர்களுக்கு கெட்ட பலனை தான் வழங்குவார் இல்லைங்களா. சரி, இப்போ ராகுகேதுக்கள் நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பொதுவாக ராகுகேதுக்கள் நிழல் கிரகங்களாக இருந்தாலும் உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த வீட்டில் ராகுகேதுக்கள் இருக்கிறாங்க, அல்லது எந்த பாவத்தில் இருக்கிறாங்க, அல்லது எந்த கிரகத்தோடு இணைந்திருக்காங்க, அல்லது எந்த கிரகத்தின் சாரத்தில் இருக்கிறாங்க, இப்படிலாம் பார்க்கணும். சரியா, அப்படி பார்க்கும்போது ராகுகேதுக்கள் எந்த வீட்டில் இருக்காங்க, அல்லது எந்த சாரத்தில் இருக்காங்க, அல்லது எந்த கிரக காரகத்தோடு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதில் தான் ஒருத்தருடைய கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா இருக்குன்னு அர்த்தம். அந்த கர்மா நல்ல கர்மாவா அல்லது கெட்ட கர்மாவா அப்படிங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, ராகு எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கு, ராகுவோட சேர்ந்த அந்த கிரகத்துக்கும் அவருக்கும் உள்ள உறவு முறையை வச்சு தான் அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ ராகுக்கு இருவருமே ஆப்போசிட் டைரக்ஷன், வக்கரகதி கொண்டவர்கள், எப்பயுமே வந்து ஆண்டி கிளாக் வயசு தான் மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. சரி, இப்போது இவங்க ஒருத்தருக்கு முழுசாக கெட்டதும் பண்ண மாட்டாங்க, முழுசாக நல்லதும் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, எந்த சுபருடன் இவர்கள் சேர்ந்திருந்தாலும் பார்க்கப்பட்டாலும் முழுவதும் நீங்காது. இப்போ இவங்க கெட்டவங்க, அப்போ இவங்க நல்ல கிரகமாக எல்லா பார்க்குற கிரகம் கூட நல்லதாக இருந்தால் நல்லது பண்ணிடுவாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. கெட்டது பண்ணிவாங்க கேட்டால் அப்படியும் கிடையாது. அப்போ என்ன தான் நடக்கும், ஒரு முழுமையான சுபர், இப்போ உதாரணத்துக்கு குரு வச்சுங்க, குருவும் ராகுவும் ஐந்து பாகைக்குள் இணைந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ராகு என்ன பண்ணுவார்னா, அந்த சுபருடைய சுபத்துவத்தை இவர் வாங்கிக்குவார், இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அசுபத்தை அவருக்கு கொடுத்துவார். அப்போ சுபத்திலிருந்து அந்த தன்மைகளை வாங்கினால இவர் நல்லவராகிடுவார், இவர்கிட்ட இருக்கிறத கெட்டதை கொடுத்தனால அவர் தீயவராகிடுவார். புரியுதுங்களா, அப்போது ராகுகேதுக்கள் தரும் சுப பலன் இருக்குது பார்த்தீங்களா, அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால், ஜாதகருடைய பூர்வ ஜென்ம கர்மாவை பொறுத்தே இருக்கிறது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராகுகேதுக்கள் வந்து எந்த முறையின் மூலம் உங்களை கர்மாவை அனுபவிக்க வைக்கிறாரோ அதுதான் அவருடைய வேலை. ராகுகேதுக்கள் மட்டுமே தனியாக உங்களுக்கு நன்மை எவ்வளோ தீமைகளோ கொடுக்க மாட்டாங்க. அவங்க எந்த பாவத்தில் இருக்காங்க, எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்காங்க, அவரை எந்த கிரகம் பார்க்குறாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவான்னு நம்ம சொல்ல முடியும். சரி சார், இப்போ ஒரு மனுஷன் நல்லா இருக்காருன்னு என்ன காரணம், அவருடைய பூர்வ ஜென்ம கர்மா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அவருடைய பூர்வ ஜென்ம கர்மா மோசமாக இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆக ராகுகேதுக்கள் மட்டுமே ஒரு மனிதனுக்கு சுபத்தை கொடுப்பவரோ அல்லது தீய பலனை கொடுப்பவரோ அப்போலாம் கிடையாது. அது முழுக்க முழுக்க ஒருவருடைய கர்மாவை சார்ந்தது. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் ராகுகேதுக்கள் தான் ரொம்ப இம்ச பண்ணுவாங்க, அதனால் என்ன பண்ணலான்னா, ராகுகேதுக்களை மட்டும் தனியாக வழிபடுவாங்க. அப்படி வழிபடலாமா அப்படின்னு கேட்டால் என்ன ஆகணுமா, நம்மளே ஆப்பை ஆர்டர் பண்ணி வர வைக்கிறேன்னு அர்த்தம். ராகுகேதுகள் வழிபாடுகள் நீங்கள் தனியாக பண்ணக்கூடாது. புரியுதுங்களா, ஏன் சார் பண்ணக்கூடாது அப்படின்னா, இவங்க வந்து உங்களுக்கு நல்லது கெட்டதை கொடுக்க வேண்டியவங்க அல்ல,
இவங்க முழுக்க முழுக்க உங்கள் கர்ம பலனை கொடுக்க வந்தவங்க தான் இந்த ரெண்டு பேருமே. புரியுதுங்களா? இவங்களா நீங்களா போய் ஆட்டோமேட்டிக்காக வழிபட்டீங்கன்னா நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி ஆப்பு வாங்க நம்ம கதை தான் ஆயிரும். புரியுதுங்களா? அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் தனித்தனியாக வழிபடக்கூடாது. இவர்கள் இருவருமே வழிபட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஏன் நீங்கள் தனியாக வழிபடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இவங்க தான். அப்போது நீங்கள் இவங்க வாலண்டியராக கும்பிட்றதுனால இவங்க மூலிமா உங்களுக்கு கர்மா தான் அதிகமாக வரும். சரி, இவங்கள வழிபட்டு தான் தீரணும் அப்படின்னா அதுக்கு வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு கேட்டால் அது எதுவுமே கிடையாது, அதுக்கு அவசியமும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே அசுரர்கள், மேலும் இவங்க எப்படி நிரந்தரமாக வக்ரகதி கொண்டவர்கள். புரியுதுங்களா? அப்போ இவர்களை தனியாக போய் வழிபடணும், வழிபட்டால் தான் இவர்களால் ஏற்படும் சுப அசுப பலன்களை கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது தவறு. ஏன்னா இவர்கள் இருவருமே சனியின் கட்டுப்பாட்டில் இவர்களின் தாக்கத்தை எதிர்கொள்ள சக்தி வேண்டும் ஒருத்தர் நினச்சாருன்னா அவருக்கு அதுக்கு ஒரே வழி என்ன பண்ணணும்னா சிவனை சரணடைய வேண்டும். எதுக்கு சார் சிவனை சரணடையும் அப்படின்னு கேட்டால், இப்போ நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள், ராகுக்கு எது வழிபாட்டு தலம் எத்தனை இருக்குது, அந்த எல்லா தலத்துலேயுமே மூலவர் யார் இருப்பான்னு கேட்டால் சிவன் தான் இருப்பார். புரியுதுங்களா? அப்போ ராகுகேதுக்களின் கட்டுப்பாடுலேருந்து நம்ம ரிலீஸ் ஆகணும், ராகுகேதுக்களின் கதிர்வீச்சு தாக்கத்திலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும்னா அதுக்கு ஒரே வழி சிவனை சரணடைவதே ஒரே வழி. ஒருவர் ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷமாக இருக்கட்டும் அல்லது காலசர்ப்ப யோகமாக இருக்கட்டும், எது இருந்தாலும் சிவ வழிபாடு மட்டுமே பலன் தரும். புரியுதுங்களா? அதனால் ராகுக்கு எது பரிகார ஸ்தலங்கள் நீங்கள் பூரா பாருங்கள், சிவன் தான் மூலவராக இருப்பார். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, சிவனை விட்டு போட்டு ராகுக்கேதுகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அது தவறான செயல். சரிங்களா? ராகுவின் ஆதிக்கம் கலியுகம். புரியுதுங்களா? ஒன்றை மட்டும் நீங்கள் வச்சுக்கணும், நிழலான உருவம் இல்லாத கிரக அந்தஸ்து கொண்ட ராகுக்கேது இருவருமே சனியின் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க, அதாவது உங்களுடைய சஞ்சீத கர்மா, அனுபவிக்க வேண்டிய கர்மா. ஆகவே ராகுகேதுக்களால் வரும் தீய பலனின் தாக்கத்தை எதிர்கொள்ள கர்மக்காரகனை உருவாக்கிய சிவனை தவிர வேறு ஒருவராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஆக ராகுகேது வழிபாடு தனித்தனியாக அவசியம் இல்லை. இவர்களை உருவாக்கிய மூலவர் சிவனை வழிபட்டால் மட்டுமே ராகுகேது பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஏனென்றால் ராகுகேது இருவருமே சனியுடைய வேலையாட்கள். சனியுடைய கொடுக்கக்கூடிய அந்த கர்ம பலனை உங்களுக்கு எந்த முறையில் தந்து உங்களை நன்மையாக அல்லது தீமையோ பட வைக்க வேண்டுமோ அது முழுக்க முழுக்க ராகுவின் கண்ட்ரோல். இவங்களுக்கு கமாண்ட் பண்ணுறவர் சனி. புரியுதுங்களா? ஆக நீங்கள் ராகுக்கேது பிடியிலிருந்து தப்பிக்கணும், நமக்கு கஷ்டங்கள் வரக்கூடாது, தொல்லைகள் வரக்கூடாது, துன்பங்கள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சா அதுக்கு ஒரே வழி சிவனை சரணடையுங்கள். எந்த ஊரில் எந்த நாட்டில் வேணால் எடுத்துங்க, ராகுகேது ஸ்தலம் எங்கே பரிகார ஸ்தலம் சொல்லப்படுதோ அந்த இடத்துல மூலவர் சிவனாகத்தான் இருப்பார். ஆக எல்லாத்துக்கும் சுப்ரீம் யார்னு கேட்டால் சிவபெருமான். ராகுகேதுக்கள் தங்களுடைய கட்டளை என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதனும் சென்ற ஜென்மத்தில் வாங்கிய பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் இந்த ஜென்மத்தில் நன்மை நடக்குமா அல்லது தீமை நடக்குமா, அந்த நன்மை அல்லது தீமையை எந்த வடிவத்தில் எந்த ரூபத்தில் எப்படி ஜாதகருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்றக்கூடிய வேலையாட்கள் தான். இவர்களுக்கு உருவம் கிடையாது, சாயா கிரகங்கள். அப்போது நீங்கள் ராகுக்கு காலசர்ப்ப தோஷமாக இருக்குது, காலசர்ப்ப யோகமாக இருக்குது அப்படின்னு நீங்களா ராகுக்கு வழிபாடு போனால் கேதுக்கு தனியாக வழிபாடுன்னு தனித்தனியாக நீங்கள் ராகு கேதுக்களை கும்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. இவர்களெல்லாம் உருவாக்கிய மூலவர் ஆதி பரம்பொருள் அந்த சிவனின் காலடியில் தஞ்சம் அடைந்தால்தான் ராகு கேதுக்களின் தாக்கம் உங்கள் மீது வராது. உங்கள் கர்மா கழிய வேண்டுமென்றால் நீங்கள் சிவனைத்தான் கடை தொழ வேண்டும், சிவன் பாதத்தில் வீழுங்கள். புரியுதுங்களா? சிவனை கைப்பிடிங்க, சிவனை கரம் பிடிங்க, சிவன் காலில் விழுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கர்ம பலனை குறைக்க வேண்டிய சக்தி சிவனுக்குத்தான் இருக்குது. ஏன்னா சிவன் வந்து இவர்களை உருவாக்கியவர்கள், ராகுகேதுக்களை உருவாக்கியவர் எல்லாத்துக்கும் பரம்பொருள் சிவன் தான். அப்போது இவர்களுக்கெல்லாம் ராகுகேதுக்கெல்லாம் தலைவரான சிவனை சரணடைவது ஒன்றே ராகுகேதுகளின் தாக்குதலிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு ஒரே வழி. இதை அனைவரும் மனசில் வைத்து கொள்ளுங்கள். ராகுகேது வழிபாடு செய்கிறேன்னு தனித்தனியாக பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறதை காட்டிலும் சிவனின் காலடியில் சென்று விழுவதே உங்களுடைய கர்மாவின் தாக்கத்திலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு ஒரே வழி. இதை அனைவரும் மனதில் கொண்டு ராகுகேதுக்களை தொழாமல் சிவனை மட்டுமே தொழுது உங்களுடைய சஞ்சித கர்மாவை குறைத்து பூர்வ பலனை அதிகரித்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் செயல்களே உங்களது
கர்ம பலன்களாக விளைகிறது. ஆக சிவனை சரணடைவதை தவிர வேறு ஒன்றுமே இதற்கு உபாயம் இல்லை. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.